நான் சொல்கிறது வழங்குதுங்களா? கேட்குதாப்போ. இந்த மாதிரி நான் விவரமாக தானே சொல்கிறேன். என்னங்க, நான் விவரமாக தானே பேசுகிறேன்? இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். சரியாக தான் பேசுகிறேன். அப்பா, நான் கேட்குறது நியாயமா என்னப்பா? என்ன தலைவர், நியாயமா என்னங்க? எதுக்குங்க தனித்தனி கொள்க? என்ன சொல்லுங்க, நீ ஏன் சொல்லுங்க, வேற நீங்க தான் சொல்லணும். நான் சொல்றது வழங்குதுங்களா? கேக்குதாப்போ. இந்த மாதிரி நான் விவரமா தானே சொல்றேன். என்னங்க, நான் விவரமா தானே பேசுறேன்? இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். சரியா தான் பேசுறேன். இல்ல, அவங்க செஞ்சது நாங்கெல்லாம் தேர்தலில் போய் வேலை பார்த்தோம். இங்கே இங்கே இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம். நாங்களும் இவ்வளவு தான் கத்துறது. வீடு கூட போகும்போது, அப்பா உங்களுக்கு தான் ஓட்டு, இவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு, சாக்கடை போ, எங்களுக்கு தண்ணியே கொடுக்கல, நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றின குடிநீர் கூட நிறைவேற்றலைன்னு ஈரோடு மக்கள் பேசுனாங்க. எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசியில் சுற்றுலா பயணம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடினாங்க. வெற்றி கொண்டாடிட்டு அதே மாதிரி அது கூட்டணி காங்கிரஸ் நின்றது கை சின்னம். இங்கே யாருன்னா, அந்த விசுவாசத்தை பாருங்க. இளங்கோவன் சொல்றாரு, இன்னைக்கு நடக்கிற ஆட்சி, நடக்கிற தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றார். இவருக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னே தெரியல. காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரை ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு, இதை தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ்காரங்களையும் யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா? சத்தியமூர்த்தி பவன்லயே சொல்றாரு, இது காங்கிரஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்கிறாருன்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வீரபாண்டி அந்த இப்போ விக்கிரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அங்கே அங்கே ஜனநாயகம் தயாரிக்க போகிறதில்ல. என்ன விதமான தேர்தலானையும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல. அப்புறம் அதில் போய் எதுக்கு அதுல எங்கதான் நிரூபிச்சுட்டோமே. இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்துல விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்சவங்களுக்கும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம் திமுக. இல்ல, 6000 இல்ல இல்ல, இந்த ஒரு தேர்தல்ல, இனி தேர்தல் வரும். இடைத்தேர்தல பொதுவா வந்து ஜனநாயகம் என்னைக்கு, தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்க ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம், இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத, கொண்டித்தொழுவில் கடமாடு மாதிரி அடைக்காம, கடை போடாம, இந்த கொண்டித்தொழுவை அடைக்காம இருக்கிற மாதிரி செஞ்சா, பணம் கொடுக்காம இருந்தா அதிமுக நிச்சயமாக நிற்கும். ஜனநாயகத்தை நாங்க நம்புறோம், ஜனநாயகத்தை நாங்க இது பண்றோம். இப்ப கூட பாருங்க, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் கூட்டணி, எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு முழுமையா 40 தொகுதியில வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்க. நாங்க 2014 37 தொகுதியில வெற்றி பெற்றோம். எங்க அம்மா இருக்கும்போது கூட்டணியே இல்லாம நாங்க வெற்றி பெற்றோம். நாங்க ஆளுங்கச்சு தனித்து நின்று எங்க ரெட்டை நின்றுச்சு. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நின்று இருக்கணும்ல. 234 தொகுதியில வந்துடும் சொல்றாங்க. நான் கேக்குறேன், இந்த வெற்றினால திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? உண்மையான வெற்றியா அது? உண்மையான வெற்றி அல்ல இது, வாங்கப்பட்ட வெற்றி, மக்களை விலைபேசி வாங்கப்பட்ட வெற்றி. மற்றும் இதில் வந்து கூட்டணி கட்சி அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு, நான் கேட்குறேன், அவங்க கூட கூட்டணி வச்சுருக்குங்களா? அவங்களுக்கு தான் எதுக்குங்க தனித்தனி கொள்கை? வேக அவங்களுக்கு திராவிட கொள்கைன்னு வச்சுக்கிறானே திராவிட முன்னேற்ற, என்ன தலைவர், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாமே கட்சியை இது பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அந்த கொள்கை பிரகாரம் கடந்த 3 ஆண்டுகளாகுமா எந்த குரலும் கம்யூனிஸ்ட் கொடுக்கவே இல்லை. விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க, அன்பு சகோதரர் திருமாவளவன் இருக்கிறாரு, வேங்க வயல் அங்கே வந்து மலமே கொண்டாந்து கலத்த இதில் தண்ணிட்டங்களை இது பண்ணாங்க. ஒரு பட்டியலை நம் பெண்ணை கூட்டி போய், ஆசை வார்த்தை கூட்டி போய், ஒரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் உடைய மகன் மருமகன் கொத்தடிமை மாதிரி வச்சு சூடு போட்டு வச்சுருந்தாங்க. இதை கேட்கல பார்த்தீங்கன்னா 10 ரூபா கூட விட்டதுனால அவரை பிடிச்சி செந்தில் பாலாஜி உள்ள போட்டு அதுக்கு எதிர்த்து கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் போய் கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு எதுக்கு கொள்கை? நான் கேட்கிறேன், அப்பா நான் கேட்கறது நியாயமா என்னப்பா? என்ன தலைவர், நியாயமா என்னங்க? எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அப்புறம் என்னங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்தல்லையும்
அத்தனை பேரும் நின்றுக்காங்க. ஆனா எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஆளுங்கட்சியும் எதிர்த்திருக்கோம் நாங்க. எங்க தொண்டர்கள் எதிர்த்து வேலை பார்த்திருக்காங்க, பணபலத்தை எதிர்த்து வேலை பார்த்திருக்காங்க, ரெண்டு ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தை எதிர்த்து வேலை பார்த்துருக்கோம், எங்க நிர்வாகிகள் பார்த்திருக்காங்க. ஆக பொதுச் செயலாளருடைய நியாயமான இது வந்து என்னன்னா அவருடைய தீர்வு. நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா ஏறியிருக்க விலைவாசி நடந்திருக்க தில்லுமுள்ள கோல் கா மாவட்ட ஆட்சித்தலைவர் பாதுகாப்பு இல்லை, விஓக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இக இந்த ஆட்சியில் மூணு ஆண்டுகளில் எல்லாமே இப்போ கூட ஒரு சின்ன சம்பவம் நாகத்தீர்த்தத்துக்கு அருகாமையில் போயிட்டுருக்கேன் நான். நீங்கள் பார்த்தீங்களா வேகமாக ஒருத்தர் ஓடியாந்தார், நான் ஒரு நிழல் கூட கட்டி கொடுத்துருக்கேன் அங்கே, அங்கேருந்து ஓடியாந்தார். ஓடியாந்து ஏதோ கோரிக்கை வைக்க போகிறாரு அப்படின்னு வந்தானே. அண்ணே என் பேர் கருப்பையானே, எங்கள் அப்பா பேர் வீரையானே, அண்ணே நான் குடிமங்குளத்தில் தானே இருக்கேன், என்னண்ணே 200 ரூபாய்க்கு மேலே குவார்ட்டர் விற்கிது, அதை கொஞ்சம் குறைய சொல்லுங்க, நீங்கள் எது எதுக்கோ கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு. எதுவோ என் மனைவி கூட இலக கொஞ்சம் நான் கூட ஏ ஏதாச்சும் இருக்கும் ஜெயந்தி வேண்டாம் அப்படின்னேன். என் துறவியார்கிட்ட இல்லை இல்லைங்க ஓடியாரா பாருங்க, அவர் ஓடியாரார் கொஞ்சம் வண்டியை ஏ நிப்பாட்டியா அப்படின்னு டிரைவரை சொல்லி வண்டியை நிப்பாட்டு கேட்டா, அண்ணே சொல்லுவீங்களா அண்ணே சொல்லுவீங்களா, ரொம்ப வேகமான ஆளாக அவர் சட்டமன்றம் கூட போதுனே போய் குறைக்க சொல்லுங்கண்ணே, நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சம்பவங்கள நடக்குது.